ஹலோ யூவர்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் மூவியை டவுன்லோட் பண்ணதுக்கு ஒரு சூப்பராக ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹெச்டி கோல்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னடா சொல்கிற, ஒரு ட்ரிக் இருக்குது, அதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன். ஒரு வெப்சைட்டை சொல்லுவேன், இல்லாட்டி ஒரு மிஞ்சி போனால் ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப ஐயோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்ட்டு நீங்களே நினைப்பீங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் தான் மோதிரா பார்க்குறீங்கன்னா, என்னோடய பேர் கஜன். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறதையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவிஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரிக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராமில் தான் இருக்குது. என்னடா சொல்கிற, டெலிகிராமில் இருக்கா? எங்களுக்கு தெரியாத டெலிகிராம் ட்ரிக்கே இல்லைடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து உங்களுக்கு இது தெரியலைனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டெலிகிராமை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஏதாச்சும் ஒரு சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஃபைல்ஸ் சேட்ஸ் போட் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சேர்ச் பண்ணணுமோ இதே மாதிரி நான் வந்து எப்படி வந்து என்டர் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து லேட்டஸ்ட் மூவியாக கதிர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். கதிர் மூவி அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோடிங் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் அந்த மூவி வந்து அதில் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன படம் டவுன்லோட் பண்ணணுமோ அதை எல்லாமே வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் வெப்சைட் போயிட்டு அதில் வந்து நிறைய ஹெட்டெல்லாம் வரும். ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் வந்து இப்போ என்ன படமோ இந்த படத்தை வந்து நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது தான். இந்த போட்டை யூஸ் பண்ணி வந்து எந்த மூவியாக இருந்தாலும் டவுன்லோட் பண்ணலாம், பிரச்சனையே வராது. இப்போ கதிர் அப்படிங்கிற மூவி இருக்குது, அதை வந்து நான் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணோன்னு இந்த மாதிரி வருது. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறதையும் செட் பண்ணிக்கோங்க. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.